நீங்க ஸ்லிம் ஆகணுமா அப்ப தினமும் வீட்டில் இந்த வேலையை செய்யுங்க போதும் வீட்டு வேலை தினமும் செய்பவரா நீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் பருமன் ஆகிவிடுமோ என்ற கவலையே வேண்டாம் தினமும் நீங்கள் என்னென்ன வேலைகளை வீட்டில் செய்றீங்க என ஒரு பட்டியலை தயார் செஞ்சுக்கோங்க அந்த பட்டியலை வந்து இந்த வீடியோவோட ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க விடுபட்டிருந்தா அதனை உங்களோட பட்டியலில் சேர்த்துக்கொள்ளுங்க அவ்வளவுதான் தினசரி நாம் வீட்டை சுத்தம் செய்வது பாத்திரம் தேய்ப்பது வீடு கூட்டுவது என ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்போம் அவற்றில் சலிப்பு ஏற்படு து சாதணம் ஆனா இந்த வேலைகள் அனைத்தும் உடற்பயிற்சி செய்வதற்கு சமம் என்றால் சளிப்பு வருமா என்ன ஆமா ஜிம்மிற்கு சென்று உடல் எடையை குறைப்பது என்பது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சாத்தியமில்லாத ஒன்று வீட்டு வேலைகளை சரிவர செய்து வந்தாலே உடல் எடை அதிகரிக்காமல் சுலபமாக தடுத்து விடலாம் இது ஒரு உடற்பயிற்சி அல்லாத செயல்பாடு தெர்மோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது சுத்தம் செய்து கலோரிகளை எரிச்சிடலாம் ஜிம்மிற்கு செல்வது பிடிக்காதா உங்களுக்கு அப்படி வீட்டில் செய்யும் வேலைகள் தூங்குவது சாப்பிடுவது அல்லது உடற்பயிற்சி செய்வதை தவிர மற்ற எல்லா வேலைகளுமே உங்களது உடலை பாதுகாக்க போதுமான உடற்பயிற்சிக்கு சமம் ஆம் வீடு மற்றும் தோட்ட வேலைகளை செய்யும்போது உங்களோட உடலில் உள்ள கலோரிகள் எரிந்துவிடும் மேலும் வீட்டு வேலைகளை செய்வதனால உடலின் மெட்டபாலிசம் தூண்டப்படுவதோடு உடல் எடையும் சீராக இருக்கும் வீட்டை தினமும் கூட்டுங்க வீட்டின் ஒவ்வொரு அறையையும் தினமும் கூட்டி சுத்தம் செய்வதற்கு நிறைய கலோரி தேவைப்படும் அப்படி ஒரு முப்பது நிமிடங்களுக்கு கூட்டும் போது நீங்கள் நூற்றி இருபது பவுண்டுகள் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது கலோரிகளும் நூற்றி ஐம்பது பவுண்டுகள் அப்படின்னா நூற்றி இருபத்தி நான்கு கலோரிகளும் இருநூறு பவுண்டுகள் அப்படின்னா நூத்தி அறுபத்தி ஆறு தேவைப்படும் ஒரே மாதிரியாக கூட்டும் வேலையை செய்யாமல் சற்று நடனம் ஆடிய அல்லது வெவ்வேறு கோணங்களிலோ அதனை செய்தால் வந்து இன்னும் அதிக பலன் கிடைக்கும் படுக்கை விருப்பை மாற்றுவது உங்களோட வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட படுக்கை எறைகள் இருந்தால் அவற்றை ஒரே மாதிரியாக விடாதீங்க அடிக்கடி மெத்தை விரிப்பை மாற்றுவது சுத்தம் செய்வது போன்ற பணிகளில் ஈடுபடுங்க இதனை செய்வதற்கு நிறைய ஆற்றல் தேவைப்படும் குழந்தைகளுடன் விளையாடுங்கள் குடும்பத்தோட விளையாடி மகிழ்வது உடலுக்கு மட்டுமில்ல மனதிற்கு நல்லது ஒரு மருந்தாகும் நீங்கள் சிறிது நேரம் வேலை செய்பவர் அப்படின்னா உங்களோட குழந்தைகளுடன் ஒரு அரை மணி நேரம் வந்து விளையாடினாலே போதும் குழந்தைகளுடன் ஓடிப்பிடித்து விளையாடும் போது அதிக கலோரிகள் தேவைப்படுவது நிச்சயம் வேலை செய்வதற்கு பதில் விளையாடியே கலோரிகளை எரிப்பது கூட நன்றி சாப்பிட்டவுடன் பாத்திரம் கழுவுங்க வீட்டு சாப்பாடு அனைவருக்குமே பிடித்த ஒன்று ஆனால் சமைத்த பாத்திரத்தை சுத்தம் செய்வது மட்டும் பிடிக்காத ஒன்றாக இருக்கும் சாப்பிட்டவுடன் உட்கார்ந்து ஓய்வெடுப்பது மிகுந்த ஆனந்தமான செயல் ஆனால் அது உடல் எடையை அதிகரித்துவிடும் எனவே உணவு உண்டதும் பாத்திரம் தேய்த்து விட்டு பின்பு வந்து ஓய்வெடுங்க தோட்டத்திற்கு செல்லுங்க தோட்டத்திற்கு சென்று தேவையற்ற புல்களை ஒரு அரை மணி நேரம் பறிக்கும் போது நூத்தி இருபத்தி அஞ்சு பவுண்டருக்கு நூத்தி ஒன்பது கலோரிகளும் இருநூறு பவுண்டிற்கு வந்து இருநூத்தி ஐந்து கலோரிகளும் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க புதிய செடிகளை நடுவது அப்படின்றது அதிகப்படியான உடற்பயிற்சியாக இருக்கும் தோட்ட வேலை என்பது உடலை ஃபிட்டாக மற்றும் கட்டுக்கோப்பான உடலை பெற்றிட உதவும் வேகமாக வேலை செய்யுங்க நீங்கள் செய்யும் வேலை எப்படி உங்களுக்கு நன்மை அளிக்கிறது என்பதை உணர்வது என்ற கேள்வி அனைவருக்குமே இருக்கும் செய்யும் வேலை கலோரிகளை இருக்கிறது என்றால் அது நிச்சயம் இதய துடிப்பை அதிகரித்து மூச்சு வாங்க வைக்கும் அப்படி இருந்தாதான் செய்யும் பணி உடலுக்கு நன்மை அளிக்கிறது என்ற அர்த்தம் ஒரு வேலையை செய்ய துவங்கினா முடிந்தவரை துரிதமாக செய்யுங்க தொடர்ந்து பத்து நிமிடங்களுக்காவது வேகமாக செய்ய முயற்சி செய்யுங்க நிச்சயம் அது வந்து பலனளிக்கும் முடிந்தவரை நடக்க பாருங்க வீட்டில் இருக்கும்போது பெரும்பாலும் உட்கார்ந்தபடியே இல்லாமல் அவ்வப்போது நிற்பது நடப்பது என்று இருக்க பாருங்க அவ்வாறு செய்யும்போது உடற்பயிற்சி அல்லாத செயல்பாடு தெர்மோஜெனிசிஸ் அளவை அதிகரிக்க செய்யும் வீட்டிற்குள்ளேயே குறுகிய இடத்துல நடந்து நடக்கும் அளவை அதிகரிக்க செய்யும் அப்படிங்க இவ்வாறு செய்யும் போது சில கலோரிகள் வந்து குறைவது நிச்சயம் பேருந்து பயணம் மேற்கொண்டா ஒரு நிறுத்தத்திற்கு முன்பே இறங்கி நடந்து செல்லுங்க ஒரு சிறிய மாற்றம் பெரும் பலனை தரக்கூடும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணனும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டா கிடைக்கும்